சார் வந்து இப்போ நான் எனக்கு வந்து ஏஜ் இப்போ 22 வயசு ஆகுது சார். 22. சொல்லுங்க கார்த்திக். என்னோட ஆண் உறுப்பு வந்து இன்னும் வளர்ச்சி இல்லாமல் இருக்கு. சரிங்க. அது வந்து நார்மலாக பார்த்தா ஒரு 1 சென்டிமீட்டர் இல்லை 1.5 சென்டிமீட்டர் தான் இருக்கு. சரிங்க. ஆக்சுவலாக எனக்கு அந்த இடத்துல எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஒரு விதரை வந்து எடுத்துட்டாங்க சார். சரி. இப்போ வந்து ஒரு இதில் தான் இருக்கு. என்னால் வந்து இப்போ வந்து கல்யாணம் பண்ணி எதுவும் பண்ண முடியுமா சார்? இது ஒரு சிக்கலான கேள்வி. நான் ஒரு விரையை எடுக்கிறதுக்கு என்ன காரணங்க? எது அடிபட்டுதா இல்லை வேற பிறவிலே இறங்கலையா? வந்து ஒரு இது வந்து மேலே ஏறி இருந்தா இறங்கலை, விரைப்பை கீழே இறங்கலைன்னு சொல்லி எடுத்திருப்பாங்க. ஆமாம் சார். அந்த மாதிரி அடுத்த சைஸும் அடுத்த பக்கமும் சின்னதாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹார்மோன்கள் குறைபாடுனால தாடி மீசை கொஞ்சம் சின்னதாகவோ வளராமலோ இருக்கலாம். சரி சார். அதே மாதிரி விந்தணுக்கள் உற்பத்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஆணுறுப்பு சைஸும் சின்னதாக இருக்கலாம். இது எல்லாமே முழுமையாக கரெக்ட் பண்ணிடலாங்க. உங்கள் ஹார்மோன் லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சரியான மருந்துகள் கொடுத்தாங்கன்னா ஒரு 2 வருடத்தில் ஆணுறுப்பு முழுமையான வளர்ச்சி அடைஞ்சிடும். சரி சார். அதனால் நீங்கள் பயப்பட. ஆணுறுப்பு வந்து பெருசானாலும் வந்து ஒரு 2.5 சென்டிமீட்டரில் 3 சென்டிமீட்டரில் தான் வருது. அதாங்க உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த விரைப்பைகள் சின்னதாக இருந்து ஹார்மோன்கள் போதுமான அளவு சுரக்காமல் இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனையை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். இதை வந்து முழுமையாக சரி செய்ய முடியும், முழுமையாக சரி செய்ய முடியும். முதல்ல ஒரு ஹார்மோன் அனலைசிஸ் பண்ணிவிட்டு இன்னொரு வேறு நார்மலாக இருக்கான்னு பார்க்கணும். ஹார்மோன் அனலைசிஸ் பண்ணி ஹார்மோன் எவ்வளோ இருக்குது கம்மியாக இருந்தால் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு சொல்கிறோம். அது கொடுத்தாங்கன்னா நீங்கள் முழுமையாக சரியாகிட முடியும். ஆணுறுப்பு பெரிதாக வளரும்.